ஹாய் கேஸ் உங்கள் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான வீடியோ. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு மாடியில் வாட்டர் மெலன் செடி வளர்ந்துருக்கு. அதோட அறுவடை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வாட்டர் மெலன் சீடு வந்து பார்த்திங்கன்னா, நான் வெயில வாங்கவே இல்லைங்க. நம்ம நார்மலாக வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்களா வீட்டில், அந்த வாட்டர் மெலன் சீடு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 12x12 க்ரோ பேக்கில் வந்து வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செடியாக சூப்பராக வந்து ஒரு 1.5 மாதத்தில் நல்லா சூப்பராக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தர்பீஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தால் அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் வளர்க்கும் போது அதோட டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும். இந்த வாட்டர் மெலனை எப்போ கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா, நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு பேக் சைடில் வந்து நல்லா எல்லோ விஷயம் கலர் மாறி இருக்கும். அந்தமாதிரி மார்ச்சினாலே அது வந்து பழம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதேமாதிரி தட்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கும். அதேமாதிரி அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தண்டு முனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலரில் வந்து மாறிடும். அது வந்து காஞ்சி போச்சுனாலே நீங்கள் வந்து உங்களை வாட்டர் மெலன் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த வாட்டர் மெலனோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கடலைப்போனா கரைசல் கொடுக்கலாம். அது ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து மாட்டு தொழு வரும் அது இது கொடுக்கலாம். இது நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட சைஸும் பெருசாகவே இருக்கும், அதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம வாட்டர் மெலன் கட் பண்ணி பார்க்கலாம். வா சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ரெட்டிஷாக நல்லா நேச்சுரலான கலர் நல்லா செமையாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் வரும். ஏன்னா இது வந்து நம்ம 12x12 க்ரோ பேக் சின்ன பேக்கில் வச்சு வளர்க்குறதுனால உங்களுக்கு சைஸ் வந்து கம்மியாக தான் வரும். இதே நீங்கள் பெரிய பேக்கில் வச்சு நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு நல்லா சைஸ் கொஞ்சம் பெருசாகவே வரும். கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் இந்தமாரி வந்து விளைய வச்சு சாப்பிட்ணும். அதோடய டேஸ்ட் சூப்பராகவே இருக்குது. அதேமாதிரி ரொம்ப ஈஸிங்க வளர்க்குறது. நீங்கள் ஒரு சின்ன பேக் இருந்தாலே போதும், அந்த பேக்கில் கொக்கோ பீட்டு ப்ளஸ் மண் நெக்ஸ்ட்டு வந்து மாட்டு தொழு உரம் இதெல்லாம் கலந்து அதை வந்து விதை வச்சு நீங்கள் வளர்த்திங்கனாலே போதும். சூப்பராக உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்தமாதிரி டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்லாம். முக்கியமான விஷயம், இந்த வாட்டர் மெலனில் நார்த்தனம் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா. இது எதனால் வந்துச்சு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த காய் வந்து பழமாற ஸ்டேஜில் வந்து தண்ணி நிறைய வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நார் மாரி வந்துடும். நான் வந்து நிறைய கொடுக்கலங்க. இது மழை டைமில் வந்து நான் அறுவடை பண்ணும்போது அதனால மழை வரும்போது உங்களுக்கே தெரியும் தண்ணி ஓவராக ஃபீட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா சத்து அதுலேயே நிறைய எடுத்துக்கிச்சு. அதனால் வந்து உங்களுக்கு இந்தமாதிரி ஆகிருக்கு. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சொன்னால் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.